ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் பீரியட் இப்போது நம்ம வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ஈஸியான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். அதாவது நம்ம வந்து இந்த கோவா இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் குலாப் ஜாமுனு. என்ன குலாப் ஜாமுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலா குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கோயா, இது வந்து அன்ஸ்வீட்டன் கோவா, இது வந்து பால் கோவா மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் கோயா, இது நான் வீட்லேயே செஞ்சது இன்ஸ்டன்ட் கோயா. இதை வந்து செஞ்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி உதித்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் என்னென்னு பார்க்குறோம். மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூனு, பாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாகு பால் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பாலை வந்து இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து 1 ஸ்பூனு பேக்கிங் சோடா யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து ஜீரா சுகர் சிரப் செய்கிறதுக்கு சர்க்கரை 2 கப் எடுத்துருக்கேன். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி விட போகிறேன் சர்க்கரை பாகு தயாரிக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த கோயாவை வந்து உதித்து விட்ட கோயாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து சோடா பேக்கிங் சோடா போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா உதித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதித்து விட்டுட்டு இப்போ பால் நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். மாவு வந்து ரொம்ப வந்து ஹார்டாக வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது நீங்கள். இதை வந்து நல்லா சாஃப்டாக மெதுவாக குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஓகே, உருட்டி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி உருட்டுற பதத்தில் இருக்கணும், சரிங்களா? இதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பு செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து சர்க்கரையை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ சக்கரை பாகு ரெடி ஆகட்டும். நம்ம சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி வச்சிடலாம். உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, வெடிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து எப்போவுமே வெடிக்காது. இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. ஜீரா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் 1-5 நிமிஷத்தில் ஜீரா ரெடி ஆகிடும். நம்ம இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மிலேயே வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அப்படி ஃப்ரை பண்ணும்போது தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். அப்படி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது வேகாமல் வெளியில் உள்ளது மட்டும் நல்லா ஃப்ரை ஆகி வெந்துடும். அப்படி வேகும்போது நீங்கள் ஜீராவில் போடும்போது உள்ளே இருக்கிறது வந்து நடுவில் உள்ளது வந்து கல் மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வறுத்து எடுங்க. ப்ரௌன் கலராகணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
சொல்லுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி ஸ்டேஜில் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த குலாப் ஜாமுனை வந்து இப்போ இந்த சூடான சிரப்பில் நம்ம போட்டுடலாம். ஒரு 2 hours கழித்து இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஃப் டன் ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. ஸ்டே அட் ஹோம், சேஃப் அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.